ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃபன் லேர்னிங். இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸ் போகலான்னு இருக்கேன். ஸோ 10th மேக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தோன்னா ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேருக்கு வந்து 10th மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தோணுதா? ஸோ எஸ் அஃப்கோர்ஸ், 10th மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டம்னா, பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக நான் கொண்டு வர பார்க்குறேன். ஸோ வீடியோ பாருங்கள், டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள், நம்ம நான் வந்து அதை கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் கொஞ்சம் கான்செப்ட்ஸ், அதுக்கு ரிலேட்டட் சம்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட், அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி, வாட் இஸ் அ செட்? ஸோ இப்போ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தாலே செட்டு செட்டுன்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ செட்டுன்னு இருக்கும். ஸோ வாட் இஸ் அ செட் அப்படின்னு பார்த்தா, செட் இஸ் நத்திங் பட் அ குரூப் ஆஃப் நம்பர். இப்போது 4,5,6 வச்சுக்கோங்களேன், இது ஒரு செட். ஸோ செட் இஸ் நத்திங் பட் அ இஸ் அ குரூப் ஆஃப் சாரி ஜி ஓகே group of number. So, it is the first. Okay, wow. So, second concept part of this, there is something called A cross B. That is what we have. Okay, wow. It is very simple. A is what we have 2,3,5. So, B is what we have. For example, 4,6,7 is what we have. இப்போது ஏ க்ராஸ் பியை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேமை இந்த செகண்ட் டேமோட க்ராஸ் பண்ணுங்கள், அதாவது 2,4. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் டேமை செகண்ட் டேமோட க்ராஸ் பண்ணணும், 2,6. ஃபர்ஸ்ட் டேம் வித் தேர்ட் டேம் 2,7. அதுக்கப்புறம் செகண்ட் டேர்ம் வித் ஃபர்ஸ்ட் டேர்ம் சாரி ஃபர்ஸ்ட் டேர்ம் 3,4. அப்புறம் செகண்ட் டேர்ம் வித் செகண்ட் டேர்ம் 3,6. அப்புறம் என்ன வரும்? 3,7. அப்புறம் பார்த்தோன்னா 5,4, 5,6 அண்ட் 5,7. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட்ஸ். ஜஸ்ட் நத்திங் பட் ஏவோட ஃபர்ஸ்ட் டேர்மை ஃபர்ஸ்ட் டேர்மோட அண்ட் பியோட ஃபர்ஸ்ட் டேர்மோட ஒரு மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை இன்னொரு 2,4 அப்படின்னு எழுதி தான் போடும். ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டேர்ம் வித் செகண்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம் வித் தேர்ட் டேர்ம், அதே மாதிரி செகண்ட் டேர்ம் வித் ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு, அப்புறம் தேர்ட் டேர்ம் வித் ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு. இதுதான் ஏ க்ராஸ் பி, வேறு ஒன்றுமே கிடையாது. நான் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டேன்னா ஒரு வாட்டி ரீகால் பண்ணணும்னா நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்கள், ரீகாலும் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஈஸியான கான்செப்ட், ஃபர்ஸ்ட் கான்செப்டே ஏ க்ராஸ் பி தான். சரியா? செகண்ட் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஏ யூனியன் பி. ஸோ வாட் இஸ் யூனியன்? யூனியன்னா சேர்க்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ யூ ஷுட் யுனைட் அண்ட் ரைட் அண்ட் ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏ வந்துட்டு இஃப் யூ ஹாவ் 2,3,5, அகெயின் வில் டேக் த சேம் எக்ஸாம்பிள் அஸ் அபோ. ஸோ B is 4,5,7 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ A யூனியன் பினா அவ்வளவு ரைட் 2,3,5 4,5,7 நத்திங் பட் சேர்த்து எழுதணும். ஸோ யூனியன் அப்படின்னா நத்திங் பட் ஏவையும் பியையும் சேர்த்து எழுதுறது தான் செகண்ட் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஏ கிராஸ் பி பார்த்தோம், நத்திங் பட் கிராஸ் பண்ணி எழுதணும். செகண்ட் கான்செப்ட் யூனியன், யூனியன் பண்ணி ஐ மீன் யுனைட் பண்ணி எழுதணும். சரியா? செகண்ட் ரெண்டு கான்செப்ட் புரிஞ்சிச்சா? ஸோ ரெண்டு கான்செப்டையும் வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகே, வில் மூவ் ஆன் டு தேர்ட் கான்செப்ட். ஓவர்லோட் பண்ண வேணாம். ஸோ எப்போவுமே ஓவர்லோட் பண்ணக்கூடாது பசங்களுக்கு. ஸோ தேர்ட் கான்செப்ட் பாருங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ வாட் இஸ் இன்டர்செக்ஷன்? இன்டர்செக்ஷன்னா காமன். இப்போ நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் வரும். ஸோ யூனியன்னா எப்படி, இன்டர்செக்ஷன்னா எப்படி, அப்பார்ட் ஃப்ரம் கான்செப்ட்ஸ். ஸோ கான்செப்ட்ஸ் புரிஞ்சுட்டா கன்ஃபியூஷன் வராது அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக. பட் நம்ம அவசரத்தில் இருக்கும்போதும் அப்போ நம்ம கான்செப்டை யூஸ் பண்ணி அப்படி அதை கன்வே பண்ண முடியாது. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ திஸ் என் காமன். ஸோ இந்த எண்ணை ஞாபகம் வச்சுக்கோங்க,
ஸோ இந்த இன்டர்செக்ஷன் இந்த இன்டர்செக்ஷன் சிம்பிளை காமன் அந்த எண்ணோட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் என், காமனில் வர கடைசி எண்ணும் கடைசி லெட்டரும் என். ஸோ இப்படி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு வந்து ஒரு 4,5,6 வச்சுக்கோ, பிஏ வந்து ஒரு 4,6,7 வச்சுக்கலாம். இப்போ இஃப் தே ஆஸ்க் யூ டு ரைட் ஏ இன்டர்செக்ஷன் பி, யூ ஷுட் ரைட் 4,6. ஸோ திஸ் இஸ் அ காமன் டேர்ம் இன் த போட். ஸோ இதுதான் இன்டர்செக்ஷன் தேர்ட் இது, ஓகேவா? அண்ட் இங்கே எப்படின்னா, இங்கே பாரு, இங்கே யூ கொடுத்துருக்காங்களா? ஸோ யூனா என்னது? யுனைட் அண்ட் ரைட். ஸோ இந்த யூவையும் இந்த யூவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சேர்த்து எழுதணும். புரிஞ்சிச்சா? ரெண்டு கான்செப்ட், மூணு கான்செப்ட்ஸ் இதுவரையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வித் நோ மோர் ஃபர்தர் டிலே வில் கோ டு ஃபோர்த் கான்செப்ட். இதோட இந்த கான்செப்ட், இந்த எக்ஸசைஸில் கான்செப்ட் முடிஞ்சிடு. ஸோ சாரி, நல் செட், ஓகேவா? ஸோ நல் செட்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து இதை ரெண்டு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ரெண்டு வாட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் ரெண்டு டேர்மில். ஸோ எம்டி ப்ராக்கெட்டும் போடலாம், இப்படியும் போடலாம். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட், இப்போ நம்ம இதோட ஏ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4,5,6 வச்சுக்கோங்களேன், பி வந்து ஒரு நல் செட்டு. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னா யுவர் ஆன்சர் வில் பி நல் செட், பிகாஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளையிங் a number with zero. புரிஞ்சிச்சா? ஸோ அப்போ ஏவையும் இந்த பி நல் செட்டையும் நான் மல்டிப்ளை பண்ணோம், ஆன்சர் என்ன வரும்? ஒரு நல் செட் தான் வரும், சரியா? திஸ் இஸ் நத்திங் பட் மல்டிப்ளைங் எ நம்பர். இஃப் யூ ஆர் மல்டிப்ளை அ நல் செட் வித் அ நம்பர், தட் இஸ் ஈக்குவலன் டு மல்டிப்ளைங் அ நம்பர் வித் ஜீரோ. இஃப் யூ மல்டிப்ளை எனி திங் வித் ஜீரோ, யுவர் ஆன்சர் வில் பி ஜீரோ. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் நல் செட். புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் தான் நான் போடுறேன். எக்ஸாம்பிள் சம்ஸ் கிட்டத்தட்ட ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா யூ கேன் கமெண்ட் மீ, ஐ அல் ட்ரை டு புட் அ சம் ஆல்சோ, ஓகேவா? இப்போ நம்ம சம்ஸ்க்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா, ஏ க்ராஸ் பி, ஏ க்ராஸ் ஏ அண்ட் பி க்ராஸ் ஏ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So they will give the set of number a into 2-2,3, b is equal to 1,-4, and that's all. Yes, இப்போ a cross b. So நான் இங்கே சொன்ன மாதிரி அதே கான்செப்ட் தான் ப்ரீவியஸில் சொன்ன மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து a cross b னா என்னது? ஃபர்ஸ்ட் டேர்மோட ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் ரொம்ப முக்கியம், 2,1, அப்புறம் 2,-4, அப்புறம் -2,1, -2,-4, 3,1, 3,-4. ஸோ இதுதான் ஏ க்ராஸ் பி, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏ க்ராஸ் ஏ அப்படின்னு பார்த்தா, ஸோ நத்திங் பட் இந்த டேர்மும் இந்த டேர்மோடே மல்டிப்ளை பண்ணணும், 2,-2,3 இன்டூ அதே டேர்ம் தானே. ஸோ 2,-2,3. ஸோ இங்கே போட்டோம்னா 2,-2 அண்ட் 2,-3, -2,2, -2,-2 அண்ட் -2,3 அகெயின் அதே தான் வரும், 3,2, 3,-2 அண்ட் 3,3. ஸோ திஸ் இஸ் ஏ க்ராஸ் ஏ. ஸோ அங்கே பி க்ராஸ் ஏ கொடுத்துருக்காங்கல்ல, சேம் கான்செப்ட் தான், ஆனால் ஃபர்ஸ்ட் பி எழுதணும் அப்புறம் ஏ எழுதணும். ஸோ சேம் தான். ஸோ அதை போட்டு பாருங்கள், தெரியலன்னா நான் இன்னும் வட்டி வேணால் போடுறேன், ஓகேவா? ஸோ இதோட ஃபர்ஸ்ட் சம் முடியுது, நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம்மும் இதே கான்செப்ட் தான், ஆனால் இங்கே ஏவையும் பிஏயும் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. அங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ ட்விஸ்ட் இல்லாமல் வாழ்க்கை போர் அடிக்கும் இல்லையா? ஸோ அதுதான் சம்மில் கூட ட்விஸ்ட் வைக்கிறாங்கப்பா. இப்போ ஏ அவங்க கொடுத்துட்டாங்க 1,2,3,
பி வந்துட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ், ஸோ என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் அ ப்ரைம் நம்பர்? A number which is divisible by itself. So, இதுதான் என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் வந்து ப்ரைம் நம்பருக்கு மீனிங். ஸோ கண்டுபிடிங்க வாட் இஸ். ஸோ 1 எடுத்துக்க மாட்டோம், 2 எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கலாம், 5 எடுத்துக்கலாம், 7 எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் வராது. அதுக்கப்புறம் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 11 வரும்னு நினைக்கிறேன். எஸ் 11 வந்துடும். ஸோ இதோட நம்ம பிடிச்சிக்கலாம். ஏன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, லெஸ் தென் 10. ஸோ 11னா அப்கோர்ஸ் மோர் தென் 10 வந்துடும். ஸோ அதோட நம்ம முடிச்சுக்கலாம் செட்டை. ஸோ இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஏ என்னன்னு கொடுத்துருக்காங்க, பி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். திஸ் நத்திங் பட் பி. ஸோ இப்போ ஏ க்ராஸ் பி கண்டுபிடிங்க. அதே மாதிரி ஏ க்ராஸ் ஏ கண்டுபிடிங்க. பி க்ராஸ் பியா? பி க்ராஸ் ஏ கண்டுபிடிங்க. ஸோ ஏ இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது. புரிஞ்சிச்சா? இப்போது நெக்ஸ்ட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சம் இல்லையா? ஸோ 1 மினிட், எஸ். ஸோ தேர்ட் சம் இஸ் த ஈஸியஸ்ட் சம்னு நினைக்கிறேன். ஓவர்லோட் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரு சமோட நம்ம வேப்பப் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் பி க்ராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு, அவங்க கொடுத்துருக்காங்க என்னென்னா, -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, அண்ட் 3, 4. இஃப் திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் பி க்ராஸ் ஏ, தென் வாட் இஸ் ஷார்ப்னாலே இல்லை போகிறேன், ஃபைன் பி அண்ட் ஏ, சரியா? ஸோ இதில் வந்து பி அப்படின்றது என்னது, ஃபர்ஸ்ட் டம் -2, -2, 0, 0, 3, சரியா? ஸோ பின்றது என்ன டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம். ஏன்னா பி க்ராஸ் ஏல நம்ம பி தான் ஃபர்ஸ்ட் டேர்ம், அப்புறம் ஏ செகண்ட் டேர்ம் நம்ம க்ராஸ் பண்ணும்போது. ஸோ பி இங்கே என்னெல்லாம் இருக்குது, ஃபர்ஸ்ட் டேர்ம் எல்லாம் சேர்த்து எழுதுங்க, அவ்வளோதான். -2, 0, 3. ஸோ திஸ் இஸ் பி. ஸோ ஏ இஸ் த செகண்ட் டேர்ம். ஸோ வாட் என்னெல்லாம் செகண்ட் டேர்ம் இருக்குது, 3, 4. அப்புறம் பார்த்தா மறுபடியும் 3, 4, மறுபடியும் 3, 4. அப்போ என்ன ஏ 3, 4. ஸோ இதோட முடியுது, ஓகேவா? ஸோ ஃபோர்த்து சம் நான் இன்ட்டு கொடுக்குறேன், போடுங்க. தெரியல அப்படின்னு சொல்லலாம், நான் வேணால் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன், ஓகேவா? ஸோ இப்போது ஏ க்ராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் சி க்ராஸ் சி. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணுமா, அதாவது ஏ க்ராஸ் ஏ பண்ணி வர ஆன்சரும் இதை சால்வ் பண்ணி கிடைக்கிற ஆன்சரும் ஈக்குவல் தான் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும், அதுதான், சரியா? ஸோ ஏ கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் கிவன் அஸ் 5, 6, and b is given as 4, 5, 6, and c is given as 5, 6, 7, ஓடேவா? ஓகேவா? ஸோ நத்திங் பட் ஃபர்ஸ்ட் ஏ க்ராஸ் ஏ பண்ணுங்க. எப்படி பண்ணணும் நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் டேர்ம் க்ராஸ் வித் ஃபர்ஸ்ட் டம், ஃபர்ஸ்ட் டேர்ம் வித் செகண்ட் டேர்ம், ஓகேவா? அதுக்கப்புறமா செகண்ட் டேர்ம் வித் ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் வித் செகண்ட் டேர்ம். அதே மாதிரி ஏ பண்ணுங்க, பி க்ராஸ் பி பண்ணுங்க, சி க்ராஸ் சி பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நடுவில் இருக்கிற என்ன, நான் என்ன சொன்னேன், என்ன நத்திங் பட் காமனில் வர என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன்னா, ஸோ இந்த ரெண்டு ஆன்சருக்கும் உள்ள காமன் டேர்மை எடுத்து எழுதுங்க. எடுத்து எழுதி ஏ க்ராஸ் ஏ பண்ண ஆன்சரும் இதை சால்வ் பண்ணி கிடைக்கிற ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். அதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஐ கெஸ் தட் யூ காய்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட். இஃப் நாட் எதை டவுட் போஸ்ட் பண்ணுங்கள், ஐ மீன் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை நான் சால்வ் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ ஸ்டே ஹாப்பி,
and stay positive. Thanks for watching. Take care. Bye.